வணக்கம். தமிழால் இணைந்தோம், தமிழால் வளர்ந்தோம். நான் உங்கள் தமிழ் தோழன். ரொம்ப நாளாக உங்களை எல்லாம் பார்க்க முடியல, கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, அது போக மனமும் சரியில்லாமல் இருந்ததுனால உங்களெல்லாம் மீட் பண்ண முடியல. ஆனால் இனிமே வந்து தொடர்ந்து உங்களை வந்து நான் சந்திப்பேன், நிறைய தகவல்களை கண்டிப்பாக உங்களோட பகிர்வேன் அப்படிங்கிறத நான் உறுதியளிக்கிறேன். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழகத்தில் நிறைய சேஞ்சஸ் நடந்தது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்றிருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. அதில் ஒரு பர்சனாலிட்டி, ஒருத்தர் வந்து நிதியமைச்சராக நியமிச்சிருக்கிறாங்க. அந்த நிதியமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா பழனிவேல், பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அப்படிங்கிறவர். ஸோ இந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அப்படிங்கிறவர் யார், அவருடைய ஃபேமிலி என்ன? முதன் முதல்ல தமிழக மக்கள் ஒரு விதத்தில் சந்தோஷப்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு நல்ல ஆங்கிலம் தெரிந்த, அதுவும் எக்கனாமியை பற்றி தெரிந்த ஒரு நிதியமைச்சரை, முத முறையாக ஒரு நிதியமைச்சரை வந்து தமிழ்நாட்டுக்கு பதவியேற்றிருக்கிறார் அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படணும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள், அவரை பற்றிய சில விஷயங்களை எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இதெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் தமிழ் தோழன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் பட்டன் அமுங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சார். ஓகே, இப்போ நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை பற்றி நம்ம பேசலாம். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், இவர் வந்து திமுகவினுடைய அமைச்சர், திமுகவில் மதுரை சென்ட்ரல் அப்படிங்கிற தொகுதியில் அவர் வந்து வெற்றி பெற்று திமுகவினுடைய அமைச்சராக இருக்கிறார். அவருக்கு இப்போது தமிழகத்தினுடைய நிதித்துறை பொறுப்பை வந்து அவருக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. இந்த நிதித்துறை பொறுப்பு அவருக்கு வந்து எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்போனால், உண்மையிலேயே முத முதல்ல ஒரு எக்கனாமியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்ச ஒரு நிதியமைச்சரை வந்து நிதித்துறையில் பொறுப்பாக கொடுத்துருக்குறாங்க. அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இவருடைய அப்பா வந்து பிடிஆர் பழனிவேல் ராஜன், அவரும் ஒரு தமிழ்நாட்டினுடைய அமைச்சராக இருந்திருக்கிறார். அது போக அவர் வந்து தமிழக சட்டசபை, அந்த சட்டசபையினுடைய ஸ்பீக்கர், பேச்சாளர், அந்த ஸ்பீக்கர் சபாநாயகர் அதாக இருந்திருக்கிறார், சபாநாயகராக இருந்திருக்கிறாரு. அது போக இவருடைய தாத்தாவை பார்த்திங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, அதாவது ஆயிரத்தி சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்பு 1936 ஏப்ரல் காலகட்டத்திலிருந்து, 4ஆம் தேதி ஏப்ரல்லிருந்து 1936 ஆகஸ்ட் வரைக்கும் இவருடைய தாத்தா மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அது போக இவர் இந்த பழனிவேல் தியாகராஜன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா 2016-2021 மதுரை சென்ட்ரல் தொகுதியில் ஜெயிச்சு அமைச்சராக இருக்கிறார். அது போக இவர் வந்து திமுகவுடைய அமைச்சராக இருக்கிறார், இப்போது நிதித்துறையில் இருக்கிறார். இவர் வந்து படித்தது வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சி, அங்கே வந்து பிடெக் படிச்சிருக்கிறாரு, கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறாரு. அது போக வந்து பார்த்திங்கன்னா நியூயார்க்கில் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி படிச்சிருக்கிறாரு. அது போக எம்பிஏ முடிச்சிருக்கிறாரு. எம்பிஏ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அமெரிக்காவில் போய், அமெரிக்காவில் லேமன் பிரதர்ஸ் ஹோல்டிங் கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனியில் ட்ரேடராக வேலை பார்த்துருக்கிறாரு. கம்பெனியினுடைய போர்ட்ஃபோலியோ மேனேஜராக இருந்திருக்கிறாரு. அந்தளவுக்கு இவருக்கு ஒரு பின்புலம் வந்து நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் அந்த வேலையை, லேமன் பிரதர்ஸ் அந்த வேலையை விட்டுட்டு 2008 விட்டுட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க், எல்லாருக்கும் தெரியும் அந்த பேங்க்கு, அந்த ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் சிங்கப்பூரில் வந்து அவர் வந்து ஒரு கம்பெனி, அந்த ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்குடைய மேனேஜிங் டைரக்டராக இருந்திருக்கிறாரு. 2014 அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் அரசியலுக்கு, தன்னுடைய தந்தை செய்த அரசியல் பணியை செய்யணும் அப்படின்னு சொல்லி அரசியலுக்கு மறுபடியும் இணைத்து கொண்டு மதுரையில் வந்து போட்டியிட்டு மறுபடியும் வந்து அவர் வந்து ஜெயிச்சு அமைச்சராக இருக்கிறாரு. அது போக வந்து பார்த்திங்கன்னா இவருடைய தாத்தா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சபரிமலை ஐயப்பன் கோயிலில் வந்து 1950 சபரிமலை ஐயப்பன் வந்து அந்த இடத்துல வந்து ஃபயர் ஆகி அதனுடைய சிலைகள்லாம் வந்து சேதமானதுக்கப்புறம் அவ
இப்போ அந்த சிற்பத்தை வந்து மறுபடியும் செய்கிறதுக்கு வந்து இவருடைய தாத்தா தான் வந்து செய்கிறதுக்கு வந்து அங்கேருந்து அணுகிறாங்க. அவருடைய தாத்தா வந்து அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து செஞ்சு இங்கே இருக்க கோயிலில் தமிழகத்தில் அதை செஞ்சு இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் மறுபடியும் வந்து கேரளாவில் அதை நிறுவியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் தகவல். அது போக வந்து இந்த பழனிவேல் தியாகராஜன் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் ஒரு மார்கரெட் தியாகராஜன், அதாவது அவங்க கூட படிக்கிற ஒரு பெண்மணி, அமெரிக்க பெண்மணி, அவங்கள வந்து லவ் பண்ணி திருமணம் பண்ணுறாரு. அது போக அவங்க அப்பாவுக்கு வந்து இந்த திருமணத்தில் வந்து முதல்ல பிடிக்காமல் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அதை பிடிச்சி போய் அவங்கள அதுக்கப்புறம் இவருக்கு திருமணம் பண்ணி வச்சுருக்காரு இவருடைய தந்தை. இன்றைக்கி வந்து இவர் கல்யாணம் முடிஞ்சு இவருக்கு அப்புறம் இவருக்கு வந்து இரண்டு பசங்க இருக்கிறாங்க. ரெண்டு பசங்களும் ஸ்கூல் பசங்க, படிச்சுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு தான் இவருக்கு இருக்குது. இவர் வந்து சில வீடியோக்கள்லாம் பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான சரளமாக ஆங்கிலம் பேசக்கூடிய அளவில் அருமையாக பேசுகிறாரு. அது போக வந்து பார்த்திங்கன்னா நிதித்துறை சம்பந்தமான தகவல்களை எல்லாத்தையும் நிறைய அனலிட்டிக்கலாகவே அவர் கையில் வச்சுருக்கிறாரு, அந்த அளவுக்கு சொல்கிறாரு. அதே மாதிரி சாதாரணமான ஒரு நிதித்துறை அமைச்சராக இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த சிஏஜி ரிப்போர்ட்லாம் என்னன்னே தெரியாது. கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு நாட்டினுடைய நிதி நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி ரிப்போர்ட்டை பற்றிலாம் பேசும்போது உண்மையிலேயே மன சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவர் சொல்லும்போது ஒரு விஷயத்த சொல்கிறாரு, நம்மளுடைய தமிழ்நாடு வந்து நிறைய உற்பத்தி பண்ணுது, நிறைய பொருள்களை வந்து ஏற்றுமதி பண்ணுது, நிறைய பண்ணுது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நிதியை வந்து இந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் ஜிஎஸ்டி வந்து சென்ட்ரலுக்கு போகுது, அப்புறம் சென்ட்ரலில் இருந்து தான் ஜிஎஸ்டி வந்து நமக்கு அதனுடைய பங்கை வந்து திருப்பி கொடுக்குறாங்க. ஆனால் அதனுடைய பங்கு வந்து சென்ட்ரலுக்கு போனதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கு வரக்கூடிய அந்த நிதியானது மிக குறைந்த அளவே வருகிறது, குறைந்த அளவே பகிரப்படுகிறது அப்படின்னு சொல்கிறத சொல்கிறாங்க. அதாவது ஒரு நாடு வந்து அதிகமான பங்களிப்பை கொடுக்கும்போது, அந்த மாநிலம் அதிகமான பங்களிப்பை கொடுக்கும்போது அந்த மாநிலத்திற்கு தேவையான சில நிதி ஆதாரங்கள், தேவையான இன்னும் சில திட்டங்களை தீட்டுவதற்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நிதிகளை வந்து இன்னும் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இதனுடைய அந்த அமைப்பே வந்து தவறாக இருக்குது, அதை சீர்திருத்தம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டு சொல்கிறாரு. இது நிஜமாகவே அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மையாகவே நானும் கருதுகிறேன். இந்த அளவுக்கு நிஜமாகவே வந்து நம்மளுடைய நிதி ஆதாரங்கள் வந்து ஒவ்வொரு மாநிலங்களும் வளர்ச்சி அடையணும், அனைத்து மாநிலங்களுமே வளர்ச்சி அடைய வேண்டும். ஆனால் சில மாநிலங்கள் மட்டும் அதிக நிதியை பயன்படுத்தி கொண்டு மற்ற மாநிலங்களை வஞ்சிக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி பஞ்சாபுனுடைய முதல்வரும் இதே மாதிரி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற கருத்தையும் அவர் முன் வச்சு சொல்லியிருந்தார். இந்த மாதிரி சில விஷயங்கள் அனைத்தும் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் முறையாக ஒரு நிதித்துறை சார்ந்த தகவல்கள் அனைத்தையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு நிதியமைச்சர் கிடைப்பதில் மிகுந்த சந்தோஷம். அதை வந்து எல்லாருக்கும் வந்து இந்த ஒரு பர்சனாலிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவருக்கு வந்து ஒரு பொறுப்பும் இந்த இடத்துல கூடியிருக்கு. பேரிடர் காலம், இந்த பேரிடர் காலத்தில் வந்து நிறைய விஷயங்களை தமிழக அரசு முன்னெடுத்து கொடுக்குது. ஸோ முன்னெடுத்து போகுது. அது போக வந்து எல்லாருக்கும் மகளிருக்கு இலவச பயணம், அதே மாதிரி நிதி உதவி இப்போ ரேஷன் கடையில் 2000 ரூபா கொடுக்க போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் தாண்டிய ஒரு பொருளாதார வளர்ச்சியை தமிழகம் நோக்கி செல்ல வேண்டும். இன்னும் தமிழகம் இந்தியாவின் முதன்மை மாநிலமாக, அனைவருக்கும் வேலை வாய்ப்பு தரும் மாநிலமாக இன்னும் தொடர்ந்து நீடிக்க வேண்டும், இன்னும் முன்னேற வேண்டும் என்ற கருத்தை கூறிக்கொண்டு, அதுவும் வளர்ச்சி என்பது இன்னும் மதுரை வள அளவில் மதுரை திருச்சி அளவில் இருக்கிறது, அந்த வளர்ச்சியானது இன்னும் இந்த தென் மாவட்டங்களுக்கும் பரவலாக்கப்பட வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையோடு இன்றைய காணொளியை நிறைவு செய்கிறேன். மிக்க நன்றி. இதை அனைவரிடமும் பகிருங்கள். உங்கள் தமிழ் தோழன்.